திருப்பூர் பாசி நிதி நிறுவன இயக்குநர் கமலவல்லியை கடத்தி 3 கோடி ரூபாய் அபகரித்த வழக்கில் ஜிஜி பிரமோத்குமார் உள்பட 5 பேர் ஆஜராகியுள்ளனர். அது தொடர்பான அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்டின், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுது. வணக்கம். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு கடந்த 2007 ஆண்டில் திருப்பூர் பாசி பார்மசிக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் என்ற ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிதி நிறுவனம் என்பது ஒவ்வொரு நபரிடமிருந்தும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் முதலீடாக பெற்றனர். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மாதந்தோறும் 5 முதல் 7,000 ரூபாய் வரை வட்டி கொடுப்பதாகவும், நாங்கள் ஆன்லைனில் இந்த பணத்தை முதலீடு செய்து வரக்கூடிய லாபத்தை கொடுப்பதாக விளம்பரப்படுத்தினார்கள். இதில் நம்பி கிட்டத்தட்ட 58,000 மேற்பட்டோர் இந்த பாசி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தார்கள். ஆனால் கடந்த 2010 ஆண்டிலே இவர்கள் முதலீடு பணமாக கொடுத்த யாருக்கும் இவர்கள் பணத்தை கொடுக்கவில்லை. இவர்கள் கூறியபடி எந்த பணமும் வட்டியும் வழங்காததால் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலே இந்த பாசி நிறுவனத்தின் இயக்குநர்களாக இருந்த மோகன்ராஜ் மற்றும் கமலவல்லி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு கோவையில் இருக்கக்கூடிய டான்பிட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதற்கிடையே அன்றைய இந்த வழக்கு நடைபெற்ற காலகட்டத்தில் 2011 ஆண்டில் கோவை மண்டல ஐஜியாக இருந்தவர் பிரமோத்குமார், இவர் தற்பொழுது கரூர் காகித ஆலையின் ஐஜியாக பணியில் இருக்கிறார். அன்றைய சமயத்தில் இந்த ஐஜி பிரமோத்குமார், இவர் மற்றும் திருப்பூர் டிஎஸ்பி ஆக இருந்த ராஜேந்திரன் மற்றும் ஆய்வாளர்கள் ஜான் பிரபாகர் மற்றொருவர் செந்தில்குமார் ஆகிய 5 நபர்கள் சேர்ந்து கமலவல்லியை, இந்த பாசி நிதி நிறுவன இயக்குநர் கமலவல்லியை கடத்தி சென்று மிரட்டி 3 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகளிடம் கமலவல்லி இதனை வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் ஐஜி பிரமோத்குமார் உட்பட 5 அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கானது கோவையில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று இந்த வழக்கிலே கண்டிப்பாக 5 நபர்கள் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக ஐஜி பிரமோத்குமார் உட்பட 5 அதிகாரிகளும் இன்று கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இதற்கிடையே ஐஜி பிரமோத்குமாரின் வழக்கறிஞர்கள் இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்து ஐஜி பிரமோத்குமார் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. எனவே அது விசாரணை முடிந்த பின்புதான் அதுவரை இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர் கேட்டுக்கொண்டார். இதனை இந்த வழக்கு விசாரணையை கேட்ட சிபிஐ நீதிபதி கோவிந்தராஜ் பிற்பகல் 3 மணி அளவிற்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின்.